காடோடு அந்த ஃபஸ்ட்டு செஷனில் இருந்ததான அந்த ப்ராக்சிமிட்டி, அந்த க்ளோஸ்னஸ், அந்த நெருக்கம் நம்மோடு தொடர்ந்து இருக்க வேண்டும். முதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எத்தனை பிரச்சனைகள், சவால்கள், தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து அவரை பற்றி கொண்டே சேஸ் பண்ணிக்கொண்டே இருக்க ஒரு நாள் நாம் அவரை முகாமுகமாய் காணப்போகிறோம் என்கிற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். இப்பொழுது வியாதியா இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் வியாதியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி தேவனுடைய குணமாக்கும் வல்லமை நம்மத்தில் கிரியை செய்ய வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாசமா ஜெபிச்சா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்ய விரும்புகிறார். அதாவது நீங்களும் நானும் சுகத்தை சம்பாதிக்க தேவையில்லை. அதை ஏற்கனவே சம்பாதிச்சிட்டார். அவர் சிலுவையில் அவருடைய சரீரத்தை கிழித்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அதை எடுத்து கொடுக்க வேண்டிய உத்தரவாதம் தான் நம்முடையது. ஏற்கனவே சம்பாதித்த சுகம். அதனால நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்கிறதான தேவனுடைய அந்த உயிர் தெழுதலின் வல்லமை பாதிக்கப்பட்டுடைய சரீரத்தை தொட வேண்டும். அவர்களுடைய வேதனையை நாம் புரிந்து கொள்வோமாக. ஆகையால் யார் யாரெல்லாம் இப்போது வியாதியாய் படுக்கையாக இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் குணமாக்க வேண்டும். இப்போது நாம் ஜெபிக்கும்போது, அதாவது நம்முடைய ஜெபமானது, நம்ம ஒரு 300 பேர் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். இந்த 300 பேருடைய ஜெபத்தை ஜெபிச்சா எத்தனை வியாதியஸ்திரை தொடும்? முழு இந்தியாவில் உள்ள எல்லா வியாதியஸ்தரை தொட முடியும். அவ்வளோ சக்தி நம்மால் திரட்ட முடியும். அவ்வளோ சக்தி உண்டு ஜீசஸ்குள்ள, இயேசுக்குள்ள. முழு உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுடைய அத்தனை வியாதிகளை சுகமாக்க வல்லமை உண்டு. எப்படி தெரியும்? இதே பூமியில் ஜீசஸ் சீக்கிரம் வரப்போறார். 1000 வருஷம் ஆளுகை செய்ய போறார். வியாதியே இருக்காது. 1000 வருஷம் அவருடைய ஆட்சியில் வியாதியே இருக்காது. யோசித்து பாருங்க. அப்போ தேவனுடைய வல்லமை நம்மத்தில் கிரியை செய்யும். ஊக்கமாய் ஒரு 2 நிமிடம் நாம் ஜெபிப்போம். தேவனுடைய தெய்வீக சுகத்தினுடைய வல்லமை முழு சபையில் ஊழியக்காரர்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் இறங்கவே. சர்வ வல்லமுள்ள தேவனே இயேசுவே, உம்முடைய குணமாக்கும் சக்தி சபையில் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதான அந்த ஔஷதம், உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதான அந்த அதிகாரம், உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதான அந்த வித்து, வல்லமை கிரிய சேட்டும். இயேசுவினுடைய தழும்புகளினுடைய வல்லமை, இயேசுவினுடைய வசனத்தினுடைய வல்லமை உங்களுடைய சரீரங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவர், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை உயிர்ப்பிக்கக்கூடிய அதிகாரத்தை தாரும். தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வதிக்கவே. விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீரங்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகும்.
விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தவேன் நீ பாலோரி கமௌசபங்கரமானி அத்துதங்கரா ரியல் சோரி பினமங்கரமானி அந்துதே உடைய வல்லமை வெளிப்பட. Let us be carriers of your healing power. Thank you, Jesus. Praise, praise. Thank you, Jesus. Yes, we. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise. Promise. Promise. Shidarabakala mankaramaniana mantre. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, yes, we. Vidudalai ve. Yes, we. Jesus. Amen. Marubadi ma jabika pogurom. In the malaria kaichalai kondurugiradana. ஒரு பாரசைட் இருக்கு, ஒரு கிருமி இருக்கு. அந்த கிருமி ஒரு கொசுக்குள்ள தான் இருக்கும். அந்த கொசு தான் அந்த வியாதியை கொண்டு வருகிற அந்த கிருமியை சுமக்கும், கேரியர்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆளை கடிச்சிருச்சுன்னா அவனுக்கு அவருக்கு வந்துடும் அந்த வியாதி, மலேரியா காய்ச்சல். இப்படி தான் எத்தனையோ வியாதிகள் பரவுகிறது. அப்போ அதே போல தேவனுடைய குணமாக்கும் வல்லமையை சுமக்கிறவர்களாக, கேரியர்ஸ் ஆஃப் த ஹீலிங் பவர் ஆஃப் ஜீசஸ். எத்தனை பேர் அப்படி மாற வேண்டும் என்று விரும்புகிற கரங்கள் உயர்த்துவமாக. ஒரு கொசுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுடைய தழும்புகளின் வல்லமை ஏன் சுமக்க முடியாது? ஷரபங்கலாம் துதான். கவனிங்க, பாலாஜி நகரில் ஒரு பிரதர் இருக்கார், பிரதர் யோபு. அவர் வந்து பாம்பு பிடிப்பார், அவர் ஒரு பாம்பு எக்ஸ்பர்ட். அந்த அவர் சொல்கிறாரு, ஒரு பாம்பு இருக்கா, அந்த பாம்பு வந்து ஒரு மாட்டுக்கு கீழே போனால் போதும், தொடக்கூட தேவையில்லை, அந்த ரெண்டு காலுக்கு இடையில போனப்போ மாடு செத்துருமா. கொத்த தேவையில்லை, தொட தேவையில்லை, சும்மா இடையில போனப்போ மாடு. அப்படி ஒரு பாம்பு இருக்கும். அப்போ அது போல நீங்களும் நானும் தொட தேவையில்லை. அப்படி அந்த ரூமுக்கு போனால் போதும் கத்திரவர்களுக்கு சுகம் உண்டாகும். நாம் அப்படிப்பட்டதான தெய்வீக சுகத்தின் வல்லமை சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏன் நம் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்த வேண்டும்? எல்லையில்லாத அவருடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக கத்திர கடைசி நாட்கள் நம்மை மாற்ற வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். வல்லமை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஸ்ரீராமாங்கரமான வல்லமை உலகத்திற்கு நாங்கள் காண்பிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. நீரியகுடைய ஆண்டவர், நீரியகுடைய சரீரத்தின் இரட்சகராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஜீசஸ், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, அதிகாரத்தை உலகத்திற்கு காண்பிக்க கூடியவர்கள் எங்கள் மத்தியில் நீதி சூரியனாய் எழுந்தருளும் ஆண்டவரே. சட்டங்களின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே, வல்லமை சுமக்கிறவர்களாய் இவளை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, Thank you, Jesus. Thank you, Jesus. Christ be magnified. Christ be magnified. Yes, we. Thank you, Lord. We thank you, Jesus. Stotram, yes, we. Kirubayvim, 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 kirubayvim. சர்வவல்லமுள்ள தேவனே, சர்வவல்லமுள்ள தேவனே, மாறுபடாத காரியம் ஒன்றுமில்லை. அதிசயமான தேவனே, அதிசயமான தேவனே, உங்கள் அதிசயங்களை வெளிப்படுத்த கூடியதான கிருபை வேண்டும், விசுவாசம் வேண்டும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Yes we. Thank you Jesus. Thank you, Jesus. We thank you, Jesus. We praise you. Thank you, Jesus. We thank you, Jesus. Amen. அந்த வசனத்தை வாசிங்க, 78 சங்கீதம் 41 வசனம்.
அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஆண்டவர் அவ்வளவு அதிசயமான செய்யக்கூடிய எக்ஸ்பர்ட். ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஒரு டாக் ஷோ இருக்கு. அவர் சொல்வார், இன் ஹெவன் த சூப்பர் நேச்சுரல் இஸ் நேச்சுரல் அப்படின்னு சொல்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்டது பரலோகத்தின் இயற்கை. பரலோகம்னு சொன்னால் எல்லாம் மிரக்கள் நடந்துகிட்டே இருக்கு, இயற்கைக்கு அப்பாடு நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அவங்க அந்த பரலோகத்தோட நாம் லிங்க் ஆனவங்க. ஏன் ஒன்றுமே நடக்க முடியாது, ஏன் அப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேலின் பரிசுத்தில் நாமே லிமிட் பண்ணுறோம், அவரால் அப்படி தான் இருக்க முடியும். அப்போ நம்முடைய அவிஸ்வாசம் சில நேரத்தில், இப்போது யாராவது ஒரு பெரிய மகிமையான காரியங்கள், இப்போ ஒருத்தர் சாட்சி சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு பாதி கால் தான் இருந்தது, ஆனால் இப்போ ஆண்டவர் முழு கால் கொடுத்தாரு. நம்ம என்ன யோசிப்போம், இவர் சும்மா கதை அடிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு. நமக்கு நம்ப முடியாது அப்படியெல்லாம் நடக்கணும்னு, ஏன்னா நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் கதை சொல்கிறாரு. கேளம்பாக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கார், பாஸ்டர் ஜெயக்குமார், செம்பாக்கத்துலேருந்து ஊழியத்துக்கு வந்தார். அவர் அவர் வந்து இந்துவாக இருக்கும்போது இந்த ஐயப்பன் கூட்டத்தார் கூட போயிட்டு இருக்கும்போது கை உடஞ்சி போய் போயிடுச்சு, செதறி போயிடுச்சு, உடம்புலேருந்து பிரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஒன்றா சேர்ந்துருச்சு, நல்லா ஒர்க்காகுது. அப்போ அப்படியெல்லாம் ஆண்டு அதிசயமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கும்போது நம்முடைய மனசு அவரை மட்டுப்படுத்தக்கூடாது. அடிக்கடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் பைபிளில். அப்போஸ்தலர் இந்த பேதுரு 12 பேதுரு வந்து ஜெயிலில் இருக்கும்போது ஜெபிச்சாங்களே, அப்போது ஒருத்தர் கதவு தட்டுவார், கதவு தட்டுற சத்தம் கேட்கும், அது வாசிங்க 13 பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். பாருங்க, எதுக்கு ஜெபிச்சிட்டு இருந்தாங்க? பேதுரு ரிலீஸ் ஆகணும் தான் நைட்டு ஃபுல்லாக ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டர் ஜபத்தை கேட்டு பேதுரு அனுப்பிட்டார், கதவை தட்டுறாரு. இந்த ரோதா என்கிற பெண்ணு போய் பேதுருன்னு சத்தம் கேட்ட உடனே இருக்கிற அதிர்ச்சியில் வந்து உள்ள சொல்லிட்டாங்க, பேதுரு கதவை தட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு? அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். இதை லூஸ் அவனுக்கு பைத்தியமா, ஜபிக்கிறது அதுக்கு தான். ஆண்டர் ஜபத்தை கேட்டாரு, பேதுரு அனுப்பியாச்சு, அவர் தான் கதவை தட்டுறாரு. இப்போ அதை கேட்டோடனே லூஸா? அப்போ எதுக்கு ஜெபிச்சிங்க அப்போ? அப்போது நாமே சில நேரத்தில் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்துகிறோம். அதனால் தேவன் நம்முடைய இருதயங்களை விசாலப்படுத்தி எக்ஸ்பெக்ட் பிக் திங்ஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து அந்த சூப்பர் நேச்சுரல் இஸ் நேச்சுரல், அந்த உலகத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கக்கூடிய விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. நம்முடைய மத்தியிலும் சிலர் வியாதியாய் பலவீனமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் உயிர்ப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை அவர்களை தொட வேண்டும். இருமலியூரில் குமாரி அக்கா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் அவர்களுக்காக ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு ஃபோனில் கேட்டுக்கொண்டான். அவர்களை கர்த்தர் குணமாக்க வேண்டும். அந்த குடுவாஞ்சேரியில் அந்த சின்ன பையன் இம்மானுவேல், கர்த்தர் அவனுக்கும் பூர்ண விடுதலையை தர வேண்டும். அவன் ஒரு மயக்க நிலையில் இருக்கிறான். பிரதர் ஓஎம் ஜோசப் நம்முடைய சபை விசுவாசி, கர்த்தர் அவரை உயிர்ப்பிக்க வேண்டும். இன்னும் சிலர் நம்முடைய மத்தியில் சில தாய்மார் பிரதர்ஸ் கண் பார்வை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கண் பார்வை மங்கி போய் கொண்டு இருக்கிறது, கர்த்தர் அவர்களை சுகமாக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு என்னை விட ஜூனியர் பிரதர் அவர் வந்து இந்த வருஷம் குரூப் லீடர்ஸ் மீட்டிங் யூத் கேம்ப் ஓரியன்டேஷனுக்கு அவர் எங்கே வரணும், பாம்பேக்கு வரணும், ஆனால் இந்த வருஷம் வரலை. ஏன்? கண் பார்வை இல்லை. அப்போது கர்த்தர் இவர்கள் எல்லாரையும் உயிர்ப்பிக்க வேண்டும். அதனால் எந்தெந்த ப்ராப்ளம், சர்க்கரை வியாதி, கிட்னி ப்ராப்ளம், எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் அவர்களுக்கு எல்லாருக்கும் சுகத்தையும் விடுதலையும் தர வேண்டும். பல்லாவரத்தில் பிற பீட்டர் சுகம் இல்லாமல் இருக்கிறார். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும். இப்போது நாம் ஜெபித்தோமே, கர்த்தர் அதிகாரத்தை தர வேண்டும். அந்த அதிகாரத்தை இப்போ யூஸ் பண்ணுவோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர்களை விடுவிக்க முடியாது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம்.
वसन मूल विंडवरे दर्शन महिमानवर पूर्ण विभान नेहरू कॉलोनी इमानुएल अन्नन नागपुर सेन्ट्रल लोकल फीतम रोम मुड़ा सिकार इवर कर्तर सुखते विद नाम जो मनुम आंवरे कर्त नाम उयरत येसुवन रेसुवन रेद उन्वे नाम उयरत மூன்றாவது தமிழ் பாட்டுடைய பல்லவியை மட்டும் பாடுவோமா உயிர்ப்பிக்கும் வல்லமையே ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமையை உயர்த்தி நாம் பாடுவோமா பாடும்பொழுது கர்த்தர் வியாதியஸ்தரை குணமாக்குவார் உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே நிறைவான ஜீவனிதே ஏது மரித்தாரை உயிர்ப்பிக்குமே நிறைவான ஜீவனிதே ஏது மரித்தாரை உயிர்ப்பிக்குமே மறுபடி விசுவாசத்தோடு உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே जीवानी मरी तोरे प्रीतमे
அந்த மரித்தவர்களை உயிர்ப்பிக்க கர்த்தருடைய வல்லமைக்கு அதிகாரம் உண்டு. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஒரு ஆள் 99% செத்துட்டார், ஆண்டவர்களை உயிர்ப்பிக்க முடியுமா? 100% செத்துட்டார், உயிர்ப்பிக்க முடியுமா? 100% செத்து 4 நாள் ஆகுது, உயிர்ப்பிக்க முடியுமா? சில மாதங்களாக உயிர்ப்பிக்க முடியுமா? சில வருஷங்களாக உயிர்ப்பிக்க முடியுமா? முடியும். அப்படித்தானே மரிச்சவங்களை அடக்கம் பண்றோம், மரணமே உன் கூறங்கே. அது அர்த்தம் எக்காலம் துணிக்கும் போது அதை தெரிச்சு வெளியே வந்துடுவாங்க. கர்த்தர் இந்த நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார், அது நம்முடைய சபையில் செயலாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். மகிமையின் சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் நடத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இப்பொழுது சில குறிப்புகளுக்காக ஒரே லைன் தான், ரொம்பலாம் வர்ணிக்க மாட்டோம். ஒரே லைன், 2 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒரு அரை மணி நேரம். அதற்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் கார்ட்லெஸ் மைக் கொடுப்போம். பாயிண்ட் சொல்ல விரும்புகிறவங்க எழும்பி நில்லுங்க, நீங்கள் இந்த மைக்கில் ஒரு 2 மினிட்ஸ் பேசலாம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், பர்சனல் காரியங்கள் அல்ல, பொதுவான காரியங்கள். பர்சனல் காரியங்கள்லாம் சொல்லிட்டோம் ஆண்டவர்கிட்ட, அதை ஜெபம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிட்டோம், அதை திருப்பி இப்போ சொல்ல வேண்டாம். பொதுவான காரியங்கள், பொதுவான பாரங்கள், தேசத்தை பற்றி நமக்கு இருந்த, இல்லை என்றால் சபையை பற்றி, இல்லை என்றால் சில சமுதாயங்களை பற்றி, தேசங்களை பற்றி, இல்லை என்றால் நம்முடைய சென்னையிலோ தமிழ்நாட்டிலோ இருக்கிற சூழ்நிலைகள், அது பொதுவான காரியங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். அதில் மனதில் அதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்பொழுது சில காரியங்களை சுருக்கம் சுருக்கமாக ஒரே லைன் தான் சொல்லுவேன், உடனே நம்ம ஜபிக்கணும். இதாவது அதிரடி ஜப குறிப்புகள் நம்முடைய சபைகளில் நடக்கிறதான எல்லா ஏரியா ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்க வேண்டும், எல்லா ஏரியா ஜபங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும், தெய்வமே எல்லா ஏரியா லீடர்ஸ் நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும், ஞானத்தை தர வேண்டும். ஆண்டவரே ஞானமுள்ள குறிப்புகளை போதிக்க நீர் கிருபை தந்து பரிசுத்தப்படுத்தி நடத்த வேண்டும். ஆண்டவரே இயேசுவே தெய்வமே நீர் அந்த ஜபங்களை நீர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கவே, எல்லாரும் ஜபங்களில் கலந்து கொள்ளும்படியா நீர் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும். ஆண்டவரே இயேசுவே தேங்க்யூ ஜீசஸ் நீர் கிருபை தரவே, உம்முடைய நாமம் எல்லா ஜபங்களில் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே இயேசுவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே நீர் கிருபை தார், ஏரியா லீடர்ஸுக்கு கிருபை தார், எல்லா ஜபங்களில் ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே எல்லாரும் எல்லா ஜபங்களுக்கு போகும்படியா நீர் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும். ஆண்டவரே இயேசுவே எல்லா ஜபங்கள் மூலமா அதிசயங்கள் நடக்கட்டும், சபை ஆசீர்வதிக்கப்படட்டும், அந்த ஏரியா ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், ஏரியா ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியா ஸ்தோத்ரிப்போம். எல்லா வாலிபர்களுடைய பரிசுத்தத்திற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீ பொறுப்பெடுக்கவே, வாலிபர்களை நீ நடத்தவே, தெய்வமே பரிசுத்த வாலிபர்களாய் வளரும்படியா, சிந்தையில் ஜெயம் பெற்றவர்களாய் வரும்படியா, எழுச்சிகளில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்படியா நம்முடைய பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே. ஆண்டவரே பாவத்தை எதிர்க்கக்கூடியதான வைராக்கியத்தை நீர் கொடும். ஆண்டவரே ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க, ஆண்டவரே சமரசம் செய்த ஜீவியம் செய்யாமல் ஆண்டவரே உமக்கு உண்மையாய் இருக்கும்படியா இயேசுவே, பாவத்தை விட்டு விலகி ஓடும்படியாக, பாலியத்துக்குரிய இச்சைகளை விலகி ஓடும்படியாக உங்களுடைய வைராக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே
Thank you, Jesus. Thank you, Jesus. Stotram nirkirubai taravem, nirkirubai taravem, aandavare, nirkirubai taravem, parisutha paduthavem, vidudhalai thaar, kattapattavargalai vidudhalai aakka vendum aandavare, Yesuvin naamam magimappadattum aandavare, Yesuve, umakku saatchigalai irukkumbadiya neer avargalai belapaduthavem aandavare, ummude naamam uyarthapadattum aandavare, kirubathaar, Yesuvod inaikkappada neer udhavi seiyavendum aandavare. Thank you, Jesus. Stotram, Yesuve, stotram. எல்லா வாலிபர்களை பரிசுத்தத்தில் கர்த்தர் பாதுகாக்க முடியா ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் கிருபை தார், சிறு பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே, வாலிபத்தில் வளர்ந்து வருகிறதான பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே, சண்டே ஸ்கூல் படிக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தலை அறிவில் மாத்திரமல்ல அவருடைய ஜீவத்தில் மறுரூபம் உண்டாக முடியா நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எல்லா டீச்சர்ஸை நீர் ஆசீர்வதிக்கவே, இந்த ஊழியத்தின் சவால்களை சந்திக்கக்கூடியதான ஆலோசனையும் சுத்திகரிப்பையும் அபிஷேகத்தையும் தந்து பிள்ளைகள் மத்தியில் மாற்றங்கள் உண்டாக முடியான இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, நீர் பலப்படுத்தவே ஆண்டவரே. வைராக்கியத்தோடு ஜெபிக்க நிற்கிறவே தரவே, தனிப்பட்ட விதத்தை அவருடைய ஜபங்களில் அவருடைய பிள்ளைகளை தாங்க முடியாது உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் மூலமாய் பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர வேண்டும், முன்னேற்றம் உண்டாக வேண்டும், பரிசுத்தம் உண்டாக வேண்டும் ஆண்டவர். இயேசுவே, பின்மாற்றத்திற்கு பிள்ளைகளை பிறப்பிக்காதபடி ஆண்டவரே, வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை பிறப்பிக்க முடியாது நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர். இயேசுவே, பிள்ளைகள் மத்தியில மாற்றங்கள் பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகளா, இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளா, சிறு பிராயத்தில் அவர்களை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, சுத்திகரிப்பீரே. Thank you, Jesus. Stotram Yesuve. Neere avare nadatha venum aandavare. Stotram Yesuve. Stotram. Ella Sunday school pillegale kathar aashirvadikkumudiya stotripom. Jodra 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 jodra. எல்லா வீடுகளில் குடும்ப ஜபங்கள் அதிகாலை பிரேசிங் ஒழுங்காய் நடக்க வேண்டும். அதற்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். தெய்வமே, இறங்கவே, ஆசீர்வதிக்கவே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படவே. எல்லா வீடுகள் ஜெபிக்கிற வீடுகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, அதிகாலை எழுமே துதிக்கிறதான வீடுகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா பிசாசுடைய நடமாட்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, சுத்திகரிப்பிரே, ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, பரிசுத்தப்படு, விடுதலை வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இறைவன் தேவனே, இறைவன் தேவனே, அதிகாலை எழும்பி ஆண்டவரே உமை கனப்படுத்துகிற வீடுகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆவியை நீர் தரவே, ஸ்பிரிட்டை நீர் தரவே ஆண்டவரே. Thank you, Jesus. நீர் கிருபை தரவேண்டும் ஆண்டவரே. எல்லா வீடுகள் உமக்கேற்ற ஜெப வீடுகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஷிடரபாலா சுரிபி கலமங்கரமானா துடங்கரமா. Thank you, Jesus. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற முடியா ஜீவத்தில் மேண்டவரே, வெளிச்சம் மெயின்டைன் பண்ண முடியா, எல்லா வீடுகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே. Thank you, Jesus. We thank you, Jesus. We praise you. கர்த்தர் எல்லா வீடுகளில் ஜெபம் உண்டாக முடியும். ஜெப ஆவியை கட்டளையிட வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரம் 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 ஜோத்ரம். நம்மத்தில எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறார்கள். டெய்லி இங்க வந்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏரியா ஜபங்கள் நடத்துகிறார்கள். கிராம ஊழியங்கள் செய்கிறார்கள். துண்டு பிரதி ஊழியங்கள் செய்கிறார்கள். பைபிள் விநியோகம் ஊழியங்கள் செய்கிறார்கள். இப்படி எல்லா
ஊழியம் செய்கிற எல்லா விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், மனத்தாழ்மையிலும் பரிசுத்தத்திலும் கர்த்தர்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் கிருபை தரவே, ஊழியம் செய்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே, அவருடைய ஜீவியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, ஆவிக்குரிய பெருமை வராதபடிக்கு நீர் அவர்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கணும் இயேசுவே. உயர்த்தப்படவே கர்த்தருடைய சித்தம் வாய்க்கட்டும். ஆண்டவரே, எல்லா விசுவாச ஊழியர்களில் ஈடுபடவே, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் நீர் மறைத்துக் கொள்ளவே. ஆண்டவரே இயேசுவே, கர்த்தருடைய சித்தம் வாய்க்கட்டும். கர்த்தரோடு நெருங்க நீர் கிருபையை தரவே. ரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உங்கள் விடுதலை கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, ஜீவத்தை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, தேங்க்யூ ஜீசா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரம் 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 ஜோத்ரம். சோதனையின் ஊடாய் செல்லுகிற எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை அல்ல ஜெயத்தை தர வேண்டும். விடுதலைனா எப்படியோ வெளியே கொண்டு வந்துடணும். ஜெயம் என்றால் போராடி ஜெயம் எடுக்க வேண்டும். சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். எந்த நோக்கத்தோடு கர்த்தர் அந்த சோதனை அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் சோதனையின் ஊடாய் செல்லுகிறார்கள் நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளவே, சோதனை ஜெயத்தை நீ தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாக வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய ரத்தத்தை அவர்கள் மேல் தெளிக்கிறோம், மனத்தெளிவை தாரும். ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய ஞானத்தை நீ தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, கிருபை தரவேன், நெருங்க நீர் உதவி செய்ய வேண்டும் இயேசுவே. எங்கள் மேல் இறக்கமாயிரும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தவேன். ஊழியம் சோதனை வழியாய் போய்கொண்டிருக்கிற எல்லாரும் நீர் சந்திக்கவேன், நீர் விடுதலை தரவேன், பரிசுத்தப்படுத்தவேன். ஆண்டவரே இயேசுவே, கர்த்தருடைய நாம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, ஒரு எக்ஸாம் எழுத வேண்டும் என்றால் அதற்கு ரூல்ஸ் இருக்கு. ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சில சட்டங்கள் உண்டு. ஒரு சோதனை என்றால் அதுக்கும் சட்டங்கள் உண்டு. சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்யாவிட்டால் முடிசூட்டப்படான். சோதனைலிருந்து வெளியே வரலாம், ஆனால் பாஸ் கிடையாது. அதனால சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்து ஜெயம் பெற சோதனைகள் நூடாய் செல்கிற எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்பாடையும் ஜெயத்தையும் கொடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ர 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 ஜோத்ர. சபையின் நடத்திப்புக்காரரை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அடுத்த வாரத்திலிருந்து பல நாடுகளுக்கு போய் 2 மாதம் ஒவ்வொரு நாடுக்கு போய் போய் ஊழியம் செய்ய போகிறார்கள். சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும். பிரயாணங்கள் கூட இருக்க வேண்டும். ஒவ்வொரு சபைக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும், நடத்திப்பை கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, திரும்ப தருவேன். நடத்திப்புக்காரரை நீர் பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, பாஸ்டர் மாரை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, பராக்கிரமசாலிகளாயிருந்து நல்ல போராட்டத்தை போராடு. உன்னுடைய ஆலோசனை நீர் தந்து நடத்தவே இயேசுவே. தேங்க் யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் இயேசுவே, நம்மளை பலப்படுத்தவே. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், கிறிஸ்ட் பீ வித் தெம் ஆல் லார்ட், யூ தி சில்ட்ரன், எங்களோடு நித்திய ஜீவனில் வளரும்படியா நீர் பலப்படுத்தவே இயேசுவே.
கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவோடு இணைக்கப்படும்படியாய், ஜீவனில் வளரும்படியாய் நீர் உதவி செய்ய வேண்டும் இயேசுவே. Thank you, Jesus. Yesuve naamam uyarthapadattu. Yesuve naamam uyarthapadattu. Aandavare stotthivame pudisuthathin mathil paadugaathu nadathaven aandavare athin nokam niraverattu oor nerugin kirubai taraven Yesuve stotram Yesappa shadara bakkalamani antuda thivame bathiramai thirumbi vandu sera nirudavi seyven. Thank you, Jesus. இப்பொழுது உங்களுடைய நேரம். குறிப்புகளை சொல்ல விரும்புகிறோம், எழும்பி நின்றால் சொன்னா ஜபிக்கலாம். சோத்ரம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் ரெண்டு காரியங்களை சொல்கிறார். வேண்டிக் கொள்ளுகிறேன், இன் வந்து விரும்புகிறேன் சொல்லி யோவான் சிஷ்யம் 17:21 சொல்கிறார். அந்த அவர் வேண்டுதல், அவர் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் காணப்படும் முடியாக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மை பற்றி விரும்புகிற காரியங்கள், பிதாவிடத்தில் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறதான அந்த காரியங்கள் நம்முடைய ஜீவத்தில் வாய்க்க வேண்டும். அவர் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறார், ஜெபிக்கிறார், நான் வேண்டுகிறேன் விரும்புகிறேன் என்று சொல்லுகிற எல்லா காரியங்களும் நமக்கு உண்டாக வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீ பொறுப்பெடுக்க வேண்டும், ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதான எல்லா காரியங்களும் நீர் வாய்க்க பண்ண வேண்டும். ஆண்டவரே ஒன்றும் குறையாதபடி எல்லாரும் எல்லாம் எங்களுக்கு வந்து சேர வேண்டும். ஆண்டவரே தெய்வமே எங்களுக்குள் விசேஷமா அந்த ஒற்றுமை ஐக்கியத்தை நீர் தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே சுத்திகரிப்பீரே, ஆசீர்வதிப்பீர் இயேசுவே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளவே. கர்த்தருடைய காரியம் வாய்க்கட்டும், கர்த்தருடைய சித்தம் வாய்க்கட்டும். இயேசுவோடு நெருக ஜீவனையும் கிருபையும் வல்லமையும் பலனையும் நீர் தாரும். ஆண்டவர் இயேசுவே நீர் ஜெயம் தாரவே, எல்லாம் எங்களுடைய மாறட்டும், நீர் இறக்கம் பாராட்டும் தாரும் இயேசுவே. ஆமென். குறிப்பாக நம்மத்தில் ஐக்கியம், ஒரு மனதை திருத்துவம் ஐக்கியமா இருக்கிறது போல நம் ஐக்கியமா இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ர 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 ஜோத்ரம் சோத்ரம் ஜோத்ரம் ஜோத்ரம் சோத்ரம் ஜோத்ரம் ஜோத்ரம் சோத்ரம் ஜோத்ரம் ஜோத்ரம் சோத்ரம். கிடியோன் ஊழியம் 1961 இருந்து 58 வருஷமா இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ அந்த பைபிளை எப்படி உங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியுது அப்படிங்கிற காரியங்களை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் குவெஸ்டினிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நீங்கள் சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும், இதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணும், இல்லை நாங்கள் விற்கல இலவசமாக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கேட்காம என்கொயரி மேலே என்கொயரி வைக்கிறாங்க. மேக்ஸிமம் ட்ரபிள் தே ஆர் ட்ரைங் டு கிவ். அந்த வல்லமைகள் எவ்வளவோ சொல்லி நம்ம டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணாமல் இதை இழுத்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி தடைகள் எல்லாம் இந்த ஊழியத்துக்கு மாத்திரமல்ல மற்ற எல்லா ஊழியங்களும் அநேக ஊழியங்களை தடைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த தடைகள் எல்லாம் வீணாக போகணும். ஆண்டவர் எழுந்திருந்து அதுக்காக அந்த வல்லமைகளை உடைத்து ஒரு ஜெயத்தை தரணும். அதற்காக நான் ஜெபம் செய்வேன். அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னும் எந்த வால்யூம் குறைச்சிருப்பா, இதுதான் நிறைய விசில் அடிக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதமாக போன மாதமான்னு தெரியல ஒரு டைட்டில் வந்திருக்கு. பிஜேபி கவர்மெண்ட், யூபியில் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் கிறிஸ்டியன் சர்ச்சஸுக்கு ஆஃபரிங்ஸ், காணிக்கை கிடைக்கிறதுக்கு ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அப்போது இப்போ பாருங்கள், ஊழியங்களே கை வைக்கிறாங்க, இவங்க சொந்த செலவில் பாவம் இவங்க வந்து பைபிளை பிரிண்ட் பண்ணி ஒரு ஊழியமாக செய்கிறாங்க, அதில் கை வைக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அது பரவக்கூடாது, அது நிற்க வேண்டும். ஊழியங்கள் தடை இல்லாமல் நடக்க வேண்டும். அதனுடைய அவர்கள் கை வைத்தால் அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு புரிய வேண்டும். இது தேவனுடைய ஊழியம். கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீ கிருபை தரவேமே, நாமம் ஆசீர்வதிக்கப்படட்டும், மகிமைப்படட்டும். ஆண்டவரே முழு இந்தியாவில் ஆண்டவரே சபை ஊழியங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே இவமே இந்த உபத்திரவத்திற்கு ஒரு முடிவுண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் இந்தியாவில் ஃப்ரீடம் உண்டாகட்டும். ஆண்டவரே இயேசுவே இந்த கிதியன் ஊழியங்களையும் எந்த ஊழியத்தையும் யாரும் தொட முடியாது, தொடக்கூடாது.
இயேசுவின் நாமத்தினால் உபமே அரசாங்கமே எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், சப்போர்ட் பண்ண வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே, விடுதலையின் தேவனாக நீர் கூட இருக்க வேண்டும். ஆண்டவரே எல்லா தடைகள் மாறட்டும். ஆண்டவரே திறந்த வாசலை நீர் எங்களுக்கு தருகிற என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசுவே இலவசமாய் நாங்கள் பெற்றோம், இலவசமாய் கொடுக்க நீர் கிருபை தர வேண்டும். ஆண்டவரே இந்த காணிக்கின் மூலமாய் தடைகள் வரக்கூடாது. ஆண்டவரே நீ ஜெயம் தரவேன், இயேசுவே நீர் ஆசீர்வதிக்கவேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். இந்த சட்டம் எங்கேயும் பரவக்கூடாது, யூபிலும் அது கேன்சல் ஆக வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். சோத்ர சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ரம். இதோ நான் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எல்லா ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்க வேண்டும். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் ஊழியம் செய்ய வேண்டும். யாரும் கொடுக்கக்கூடாது, சொல்லக்கூடாது, ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது என்ன இப்போ வாங்கிட்டு போனா நல்லது தானே? அந்த ஜனங்களே ஆறுதல் கேட்குறா, எதிர்பார்க்குறான். நான் ஒரு நாள் ஜிஹெச்சுக்கு போனேன், ஒருத்தருக்கு ஜெபிச்சு எல்லாம் ஐயா இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க எல்லாம் கூப்பிடு. அப்போ அத்தனை பேருக்கு ஒரு தவிப்பில் இருக்கிறாங்க. இப்போ என்ன இப்போ ஜெபிச்சா ஜெபிக்காத வராத பயம், சுகமாயிடுவாங்களோன்னு பயம், வியாபாரம் போயிடும். கர்த்தர் திறந்த வாசலை தர வேண்டும். அதற்காக போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பொறுப்பெடுக்கவே, திருமை தாரும். ஆண்டவரே இந்த துண்டு பிரதி ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கவே, மருத்துவமனை ஊழியங்களை ஆசீர்வதிக்கவே. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் போய் ஜெபிக்கும் போது அங்கே வியாதியஸ்தர் விடுதலை ஆக்கப்படவே, அதிசயமான காரியங்களை நீர் செய்யவே. ஆண்டவரே இயேசுவே பலப்படுத்தவே, தெய்வமே உடைய சித்தம் நிறைவேறட்டும். கத்தரோடு நெருங்கவே ஆண்டவரே இயேசுவே அப்பா நீ நடத்த வேண்டும். அப்பா இந்த சித்தத்தின் மத்தியில் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாரும் ஃப்ரீயாய் போய் அந்த துண்டு பிரதிகளை கொடுக்க முடியாது. திறந்த வாசலை கொடும், அந்த பேஷன்ஸை எழும்ப வேண்டும், எதிர்க்க வேண்டும். ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யக்கூடியதான தேவன் அதிசயங்களை செய்து இதுதான் சரி என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாக இயேசுவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். நாங்கள் கூடுவாஞ்சேரியில் இருக்கும்போது, நான் கூடுவாஞ்சேரியில் இருக்கும்போது இந்த மாதிரி நைட்டில் சத்தமாக ஜெபிப்போம். இங்கே சுற்றி வீடு இல்லை, எதிரிலையும் கம்பெனி தான் இருக்கு. ஆனால் அங்கே ஆப்போசிட்டில் வீடு, அந்த போட்டி கொடுக்குற இடத்துல வீடு ரோடு இருக்குது, அந்த பக்கம் வீடு. அப்போ நம்ம சத்தமாக ஜெபிச்சா சண்டைக்கு வரணும், ஆனால் வரமாட்டான். ஒரு நாள் ஒரு 11:30 இரும்புலி சாரி கூடுவாஞ்சேரி நான் ஜெபிக்கிற இடத்துல நேராக ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கேட் இருக்கும். அந்த கேட்டில் ஒருத்தர் வந்தார், கத்துறாரு. உங்கள் வெக்கம் எல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் எப்படி கத்துறீங்களே, உங்களுக்கு தூங்க வேணாம் மனுஷன் அப்படின்னு கத்துனான். அப்போ சில பிலீவர்ஸ் எல்லாம் எம்பி போனாங்க யார் அப்படின்னு. இவங்க போகிறதுக்குள்ள ஆப்போசிட்லேருந்து ஒருத்தர் வந்தார், ஆப்போசிட் வீடு அவர் வீட்டுக்காரரு. அவர் வந்து யோ நாங்களே ஒன்றும் கேட்கறது யார் யா நீ அப்படின்னு கேட்டார். அவர் இவரை திட்டிட்டு அனுப்பிட்டார், அவன் மேதியாக போயிட்டார். இவர் ரோட்டில் போகிறவர், நாங்களே இவ எதிர் வீட்டில் இருக்கோம், இவங்களும் கேட்கல நீ யார் யானி அப்படின்னு கத்திட்டு அனுப்பிட்டார். அப்போ அது போல் தேவன் நமக்காய் வழக்காட வேணும். இதுதான் சரி, இவர்கள் ஜனங்கள் நல்ல காரியங்களை செய்கிறார், விடு அனுமதி என்ற அதிசயத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா ஜோத்ரா ஜோத்ரம் 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 ஜோத்ரம். இந்த யோகான் சொல்றது அது பெரிய பிசாசு, அது பிசாசா வெளிப்படணும், அப்பதான் அடங்குவாங்க. நான் சில காரியங்களை பற்றி சொன்னேன். நான் சம்மர் யூத் கேம்ப்ல போன வருஷம் யோகா எவ்வளவு தீமையானது முடிச்சுட்டு ஒரு பையன் வந்தான், நீங்க யோகா பத்தி பேசுனீங்க, நான் யோகா படிச்சு 1 பைத்தியமாக சுத்தினார் ரோட்டில் அப்படின்னார். இப்போ நம்முடைய பிலிவருடைய சொந்தக்காரர் யோகா பண்ணி 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 மூளையில் கட்டி வந்துருச்சு. இப்போ நேற்று தான் ஆப்ரேஷன் நடந்தது.
அப்ப கர்த்தர் இதெல்லாம் மாற்றவே இது ஒரு வெட்கப்படக்கூடிய காரியமா ஒவ்வொரு வருஷமும் போல் சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கர்த்தர் கிருபையினால வாய்க்காது போனது இனிமேலும் வாய்க்காது போக வேண்டும் அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே வல்லமுள்ள தேவன் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது இயேசுவே பிசாசுக்கு இவர்கள் கும்பிடக்கூடாது நீர் எங்களுடைய தேவன் இது எங்களுடைய ஆண்டவர் ஆண்டவரே இயேசுவே பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் ஆண்டவர் உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவே திடபக்க ஷபக்க நமானி அனமாத்துதே அப்பா யோகா திட்டங்கள் எல்லாம் வாய்க்காதபடிக்கு ஆண்டவரே ஒரு பெரிய பிரச்சனையா மாற வேண்டும் அவர்கள் மத்தியில் ஆண்டவரே இதை ஒரு சட்டமா அமுல்படுத்த முடியாதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய ஆளுகை செய்யும் கரம் இந்தியாவில் காணப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் அந்த திட்டங்கள் அந்த சட்டங்கள் வாய்க்க கூடாது ஆண்டவரே அதை சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை நீர் பாதுகாக்க எங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே நான் தான் உங்களை நிறுத்தணும் நீங்களை என்ன நிறுத்துறீங்க சீக்கிரம் முடிங்க பிரதர் அடுத்த பாயிண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படியே வால்யூம் அப்படி இருக்குது அப்படி டவுன் நான் ஸ்கூல் எல்லாம் முடிச்சிட்டேன் உங்க பிள்ளைங்க தான் பாடு போட போறாங்க அதனால இந்த மறுபடியும் ஒரு நிமிடம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம் கர்த்தர் இந்த யோகாவினுடைய சதி ஆலோசனை திட்டம் வாய்க்க கூடாது அதை எங்க பிளான் போடுறாங்களோ அது அங்கேயே அது அழிக்கப்பட வேண்டும் அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே நீ பொறுப்பெடுக்கவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஜீவமே நீ கிருபை தரவே ஜீசஸ் ஆசீர்வதி தேவனுடைய நாமம் உயர்த்தப்படவே ஆண்டவரே இயேசுவே யோகா தினம் என்கிறது ஆன ஆண்டவரே தினமே நினைக்கப்படக்கூடாதபடிக்கு இது ஒரு இல்பொருளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும் பொறுப்படுத்திக் கொள்ளவே கிருபை தரவே இயேசுவே ஜீசஸுடைய நாமம் உயர்த்தப்படவே ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படவே ஆண்டவரே இயேசுவே தேங்க்யூ ஜீசஸ் வி தேங்க்யூ ஜீசஸ் வி தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தர் இந்த காரியத்தில் ஜெயத்தை தர வேண்டும் அதற்காக ஸ்தோத்ரிப்போம் ஸ்தோத்ர 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 ஸ்தோத்ரம் 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 எத்தனையோ பேர் எத்தனையோ வாலிபர்கள் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறது ஒரு ஆவி ஆனால் அவர்கள் ஏங்குகிறார்கள் விடுதலை வேண்டும் என்று அதனால் முடியல நிறைய பேர் அப்படி இருக்கிறார் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாய் விடுதலை தர வேண்டும் ஜெயத்தை தர வேண்டும் இயேசுனுடைய அன்பினால் அந்த பாவங்களை வெல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே நீ கிருபை தரவேன் பாவத்தில் சிக்கி இருக்கிறதான் அடிமைப்பட்டு இருக்கிறதான் ஜனங்கள் இருக்கிறார்கள் ரகசிய பின்மாற்றத்தில் இருக்கிறார் திரிரங்கும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா நிறங்கும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஆலோசனை தார் சிவமே பிசாசு வெக்கப்பட்டு போக இந்த பாவம் வெக்கப்பட்டு போக இருதய கடினத்தை மாற்றும் ஆண்டவரு இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக நல்ல போராட்டத்தை போராட பிசாசை ஜெயிக்க நீ கிருபையை தர வேணும் ஆண்டவரு தேங்க்யூ ஜீசு நீ கிருபை சுத்திகரிப்பை தரவே பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கவே ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படவே கர்த்தரோடு நெருங்க நீர் கிருபை தந்து நடத்தும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தர் நாமம் உயர்த்தப்படவே தேங்க்யூ ஜீசஸ் ஸ்தோத்திரம் இயேசுவோடு இணைக்கப்படவே சிவமே உம்முடைய பலத்த துருகமாக இருக்கிறீர் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் வே இயேசுவே பாவத்தின் மேல் அடிமையா இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை தர வேண்டும் அதற்காக ஸ்தோத்ரிப்போம் சோத்ரம் 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 இன்றைக்கு அதிகமாய் உலகத்தோடு சமரசம் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் வாலிபர்கள் ஸ்கூல் பிள்ளைகள் காலேஜ் பிள்ளைகள் வேலை ஸ்தலத்தில் அப்படி சிக்கல்கள் இருக்கு கண்டிப்பா செய்யணும் யோகா பண்ணணும் டான்ஸ் பண்ணணும் பார்ட்டிக்கு போகணும் டீம் அவுட்டிங் போகணும் ட்ரிங்க் பண்ணணும் இது எல்லாத்தனையும் இருக்கு மாறி மாறிட்டே இருக்கு புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு
இதின் மத்தியில் சமரசம் பண்ணாமல் நோ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பலனையும் வைராக்கியத்தையும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உதவி செய்வேன். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசப்பா நீர் ஆசீர்வதிக்கவே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படவே. தெய்வமே ஸ்தோத்திரம். நீர்களை காப்பாற்றவே பலப்படுத்தவே. தெய்வமே இயேசுவின் நாமம் உயர்த்தப்படத்தக்கதா. தானியலே போல சதராக் மேசக் அபேத்நெகோவை போல தைரியமாய் பாவத்தை எதிர்க்க ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்களை எதிர்க்க நீர் அவர்களுக்கு தைரியத்தை கொடும், வெளிப்பாடை கொடும் ஆண்டவரே, வைராக்கியத்தை கொடும் ஆண்டவரே. Thank you Jesus. இயேசுவை போல மாறுபடியா நிருதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஷிரார பக்கல மங்கர உசபால பானியான மங்கத்துடே. Thank you Jesus. We praise, we praise. உடைய நாமம் உயர்த்தப்படவேன். பிள்ளைகளுக்குள்ள உடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ரியா சங்கலா ரிமா ரித்தனா சங்கோலபி நாம் அங்கத்துடா. Thank you Jesus, we praise you. தானியேல் சத்ராக் மேசக் அபேத்நெகோ சின்ன வயசுல நோ என்று சொன்னது போல நம்முடைய பிள்ளைகள் நோ என்று சொல்லவும் அந்த நாலு பேருடைய ஜீவத்தில் ஆண்டவர் உயர்த்தப்பட்டது போல இவருடைய பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் இயேசு உயர்த்தப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ர 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 ஜோத்ரம் ஜோத்ர 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 ஜோத்ரம் 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 கர்த்தர் ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு அந்த வாழ்க்கையின் வெளிச்சம் என்று கர்த்தர் பேசினார் இல்லையா, அந்த வெளிச்சத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு, நம்முடைய சகோதரிமாருக்கு இருட்டில் போகும்போது தனியாய் வரும்போது அவர்களுக்கு தந்து எந்த தீய சக்தி தொட முடியாதபடி. மூணு நாளைக்கு முன்னாடி யாரோ மொபைல் ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ காட்டினாங்க. அதில் ஒரு சிறுத்தை, ஒரு லெப்பர்ட் சிவிங்கி, அது வந்து என்ன பார்க்க மாதிரி கார்லேருந்து இறங்கி ஒரு கிராஸ் புல்வெளியில் சாப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சிவிங்கி வருது, ஓடி வந்து கிட்ட வந்துருச்சு. ஒரு குழந்தையோடு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் போய் காருக்குள்ளே ஏறிட்டாங்க. குழந்தையும் அம்மாவும் அப்படியே ஓடுறாங்க. அந்த சிவிங்கி அப்படியே பாயுது, கார்கிட்ட வந்து அப்படி கிட்ட போய் அப்படி நிற்கிது. தொட முடியல, சாப்பிட முடியல, இப்போ பறிக்க முடியல. காருக்குள்ளே ஏறி எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆண்டுடைய இறக்கம் தான், சேஸ் பண்ணுது ஆனால் முடியல, சேஸ் பண்ணுது அப்படி நிற்கிது, அப்படி பயப்படுது. அப்போ அது போல இப்படி தீமையான நோக்கத்தோடு சுற்றி திரிகிறதான அந்த பிசாசுகளால் வஞ்சிக்கப்பட்ட அந்த ஆட்கள் நம்முடைய ஜனங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் அந்த வாழ்க்கையின் வெளிச்சத்தை பகுத்தறிவை தர வேண்டும். யாரோடு பேச வேண்டும், யாரோடு பேசக்கூடாது, கர்த்தர் அந்த ஞானத்தையும் பாதுகாப்பையும் தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் கிருபை தரவே, ஜனங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே இயேசுவே நீர் ஆசீர்வதிக்கவே. எங்களை பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவரே இயேசுவே, எங்கள் உண்மைதான் நம்புகிறோம் ஆண்டவரே இயேசுவே. உடைய வெளிச்சத்தை நீர் தந்த ஆண்டவரே, இந்த காரியங்களை தவிர்க்கக்கூடிய ஞானத்தை நீர் தரவேன். தெய்வமே உடைய ஜனங்களை நீர் பாதுகாக்கவேன். ஒன்றும் எங்களை தொடக்கூடாது இயேசுவே. உடைய பாதுகாப்பை தார். எந்த தீய சக்திகளாக இருக்கட்டும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அதை முந்தி காட்டுகிறோம் ஆண்டவரே. விடுதலை பாதுகாப்பு உண்டாகட்டும் இயேசுவே. விடுதலைவே விடுதலைவே பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. Thank you Jesus. Shidara bakala bankatuda engude adaikalam neerdan engude pugalidam neerdan andavare yesuve. Shidara bakala mankaramani antudanka samthudi bigalamani antuda nammude pillaigalaiyum nammude valivarga sagodarigalaiyum poduvaga sagodarigalaiyum kathar paadhukaaga vendum. கர்த்தர் நம்முடைய பிரயாணங்களில் கூட இருக்க வேண்டும். தனிமையான ரோடுகளில் நடக்கும்போது கர்த்தர் கூட இருக்க வேண்டும். இன்றைக்கும் இந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த இருட்டோடு வீட்டுக்கு போகும்போது கர்த்தருடைய சமூகம், வெளிச்சம், பாதுகாப்பு, தூதருடைய காவல் நம்மோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 ஜோத்ரம் 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 ஜோத்ரா 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 ஜோத்ரம் ஜோத்ரம் எல்லா இடங்களில் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ மிரட்டல்கள், மிரட்டுகிற போன் கால்ஸ், லெட்டர்ஸ் அவங்களுக்கு வருது. ஆனாலும் பயப்படாமல் தைரியமாக கர்த்தருடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்ய
இன்றைக்கு கர்த்தர் பேசினது போல திறந்த வாசலை கர்த்தர் தர வேண்டும். விசேஷமாய் வடக்கிந்தியாவில் நடக்கிற ஊழியங்கள் ஒன்றும் தடைபடக்கூடாது. யார் என்ன எழும்பினாலும் நம்முடைய ராஜ்யம் தான் பெரிய ராஜ்யம், நம்முடைய தேவன் தான் பெரிய தேவன். அந்த தைரியத்தில் ஊழியம் செய்ய ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் ரட்சிப்பு பெருக வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, எந்த மாந்திரிக வல்லமைகள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவரே இயேசுவே, எல்லா ஊழியக்காரர்களை நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, கர்த்தரே, நாம் உயர்த்தப்பட வேண்டும் இயேசுவே. சிடரோ ரிக்ரோம் பிலான மங்கல பௌன மங்கத்தில் அங்கலாரிவான மங்கத்துடே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ இயேசுவே. உடைய சித்தம் நிறைவேற தெய்வமே, உடைய பாதுகாப்பை தார். இந்த வல்லமைகள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு நீர் உடைய பாதுகாப்பை தரவேன். ஊழியம் செய்கிறவர் எல்லாரும் நீர் நடத்தவே, நீர் ஜெயத்தை தரவேன். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய ஊழியக்காரர்களை நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரர்களை நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே தெய்வமே, இந்த ராங் குரூப்ஸ் யாரை தொட முடியாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளவே, நடத்தவே. இந்த வல்லமைகள் அரஸ்ட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால். திறந்த வாசலை தார். அப்படி எதிர்க்கிறவர்கள் தொடப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசா, ஸ்தோத்திரம் இயேசுவே. நீர் பெரிய காரியங்களை செய்வேன். உடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. இந்த எதிர்க்கிற கூட்டத்தார் மத்தியிலிருந்து சிலரில் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். பரிசுத்த பவுல் அப்படிப்பட்ட குரூப்பில் தான் இருந்தார். இந்த கிறிஸ்டியன்ஸை உயிரோடு விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. ஆனால் அவரே ஆண்டவரை மாற்றி அவரே அப்படி மாற்றிட்டார். ஆகையால் இந்த இப்படிப்பட்ட கட்சிகள், கிறிஸ்தவ மார்க்கத்தை எதிர்க்கிறவர்கள் மத்தியிலிருந்து பிரபலமானவர்கள் மாற்றப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 ஜோத்ரா. எல்லா ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஜோத்ரம் 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 ஸ்தோத்ர ஜோத்ர ஜோத்ர ஜோத்ரம் 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 ஸ்தோத்ரம் ஜோத்ரம் 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 ஜோத்ரம். பாருங்க, பிசாசு எப்படியெல்லாம் உள்ள நுழைய பார்க்கிறான். நம்ம சபைக்கு வர முடியல, ஆனால் நம்ம வெளியே போகிறோம், ஒன்று அங்கே பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறோம். பாரு, நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் பிள்ளைகளோடு இல்லாத டைமில் நான் அங்கே அவங்க பிள்ளைகளை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். அதனால் நம்மை கர்த்தர் பாதுகாக்கும், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும். பரதநாட்டியம் என்று சொல்லும்போது அது சிவனுக்கு நடனமாடுகிறதான ஒரு செயல். அது அவனுக்கு செய்கிறதான, அந்த பிசாசுக்கு டான்ஸ் ஆடுகிறதா அவர், அது ஒரு வர்ஷிப். நம்முடைய பிள்ளைகள் யாரும் அதில் சிக்கிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் ஸ்கூல்ஸில் கம்பல்சரி ஆகக்கூடாது, அது கேன்சல் ஆக வேண்டும். அதற்காக நாம் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ பெரிய தேவன், நீர் இறங்கவே, நீர் ஆசீர்வதிக்கவே. தெய்வமே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படவே. ஆண்டவரே, எல்லா ஸ்கூல்ஸிலும் இந்த பரதநாட்டியம் ஆண்டவரே கேன்சல் ஆகும்படியாக நீரே பொறுப்படுத்த அதிசயமான காரியங்களை செய்வேன். உம்முடைய நாமம் தேசத்தில் உயர்த்தப்படவேன். எங்களுடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அந்த பிசாசுக்கு அவங்களுடைய சரீரத்தை அசைக்க கூடாது. ஆண்டவரே, இது உம்முடைய ஆலயம். ஆண்டவரே, நீர் பாதுகாக்கிற பொறுப்பெடுத்த யுத்தம் உம்முடையது. ஆண்டவரே, ஜெயம் உண்டாக முடியாது. இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த பரதநாட்டியம் வாய்க்காத போகட்டும். ஆண்டவரே இயேசுவே, நீர் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே, உர்பால நம்ம காதிரி சொங்கலா உஷபக்கலமானி அங்கரமானி அம்சுடா. தேங்க்யூ ஜீசா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். இந்த இப்படிப்பட்டதான பிசாசனுடைய சதி திட்டங்கள் எல்லாமே கேன்சல் ஆக வேண்டும். அவர் அவர்கள் சுயாதீனமாக இருக்கக்கூடியதான நிலவரம் காணப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 ஜோத்ரா. அதாவது நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் போய் இது கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கம்பல் பண்ணுறாங்க, அந்நியாயம். அதனால நம்ம யாரும் சண்டைக்கு போக முடியாது, ஆண்டவர் பொறுப்பெடுக்கட்டும். அதாவது பிரதர் சொன்னது, இந்த ஓரின சேர்க்கை அமெரிக்காவில்
ரொம்ப உயர்த்தப்படுது. அதாவது அவங்க அவங்க பாவப்பட்டவங்களாம், அப்படி பண்றவங்க பாவப்பட்டவங்க, அவங்களுக்கு விரோதமா பேசணும் கூட, அவங்க தாழ்ந்தவங்க, பேசினா பேசுறவங்களுக்கு தண்டனை. இப்போ அமெரிக்காவிலேருந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் சொன்னார், ஒவ்வொரு சர்ச்சிலையும் சட்டம் மாறிட்டே இருக்கு, கவர்மெண்ட் சொல்றாங்க ரெண்டு ஆண்கள் வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு பாஸ்டர் முடியாதுன்னு சொன்ன அந்த பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். அப்போ இந்த பாஸ்டர் கேட்டுட்டு இருந்தார், நாங்கள் அமெரிக்காவில் ஊழியம் பண்ணுறோம், அரசாங்கம் வந்து இப்படி பண்ணால் நாங்கள் ஜெயிலுக்கு போனோம், என்ன பண்ணுறது? அப்போ முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் நிறைய சபைகள் சமரசம் பண்ணுறாங்க, நிறைய விபச்சாரம் நடக்குது, நிறைய விபச்சாரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், இங்கிலாந்து தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை பிரதிஷ்டை பண்ண வந்தாங்க. அந்த அப்பாவுக்கு வந்து 14 வயசு, அம்மாவுக்கு 12 வயசு, ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகலை, ஆனால் அந்த பிரதிஷ்டை நடத்த வராங்க அவங்க குழந்தை. எவ்வளோ கேவலமான காரியம் பாருங்க. அதுக்கு ஞான தகப்பன், அவருக்கு நடுவில் மட்டும் முடி இருக்குது, சைடில் முடி இல்லை, காதில் ஒரு காது குத்தி இருக்கார். இந்த ஞான தகப்பன் அவர் என்ன ஞானத்தில் அந்த குழந்தை வளர்க்க போகிறாரு தெரியும். இப்படியெல்லாம் சபை கெட்டு போகுது, விபச்சாரம் பெருகிட்டே இருக்கு, வேசித்தனங்கள் பெருகிட்டே இருக்கு, சபை ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் போகுது. அப்போது நிறைய பாஸ்டர்ஸ் டிவியில் ஒரு 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 ரொம்ப பிரபலமான காரியம், ஜோயல் ஆஸ்டீன் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பிரசங்கியாக இருக்கா, அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ் அவர். அவர் டிவியில் ஒருத்தர் ஒரு டாக் ஷோ ஹோஸ்ட் கேட்டார், வாட் யூ திங்க் வில் கேஸ் கோ டு ஹெவன், அதாவது ஓரின செயற்கை ஆட்டில் பரலோகம் போவாங்களா? அவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா? இல்லைன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொன்னால் கல்லறிஞ்சிருவாங்க. நான் யார் நியாயத்து இருக்கிறதுக்கு? அது ஜீசஸுடைய காரியம் அப்படின்னு மழுப்பி பேசிட்டார் அவர். அவ்வளோ பயங்கரமாக இருக்கு நிலவரங்கள். இந்தியாவுக்கு அந்த ப்ரெஷர் வருவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். அமெரிக்காவில் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறதான இந்த வேசித்தனங்கள் குறைய வேண்டும். சபையை கர்த்தர் பரிசுத்தத்தில் பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் கிருபையாயிருங்க, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, பொறுப்படுத்துக்கொள்ளவே கர்த்தருடைய சித்தமாக இயேசுவே, நெருங்க கிருப தரவே. இந்த பாவ சூழ்நிலைகளை நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. தெய்வமே சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுது நேரம் இல்லாதபடினால் சுருக்கம் சுருக்கமாக ஜபிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து உங்களுடைய வீடுகளில் ஜபிக்க வேண்டும். எல்லா குறிப்புகளுக்காக கர்த்தர் இறங்க வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், சபைகளை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சபையை பரிசுத்தத்தில் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஃபெயிலாகிறதுனாலும் காதல் தோல்வினாலும் சும்மா அப்படி திடீர்னு ஒரு 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 இம்பல்ஸ், திடீர்னு ஒரு நினைவு அப்படியே செத்துடுறாங்க. இதெல்லாம் பிசாசுடைய வேலை. அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே. ஏழைகள் எங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவரே, இந்த தற்களுடைய ரேட்டு குறைய வேண்டும் ஆண்டவரே. அதிசயமான கர்த்தர் நீர் இறங்கி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Turra bakala ushabaka tidankala mankaram tidankala mania. Thank you Jesus. We thank you Jesus. We thank you Jesus. இவமே தேசமெங்கும் தற்கொலை குறையட்டும் ஆண்டவரே. அந்த ஆவிகளிலிருந்து ஜனங்களை நீர் விடுவிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். கிருபை தரவேன், வல்லமை தரவேன், பரிசுத்தம் தரவேன், பாதுகாக்க தரவேனும் ஆண்டவரே. Thank you Jesus. We thank you. கர்த்தர் தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த வல்லமைகள் நிர்மூலமாக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். நம்முடைய சபையிலும் சிலர்லாம் வந்து சொல்றாங்க, பிரதர் நான் செத்துருப்பேன், தற்கொலை பண்ணலான்னு போன ஆண்டர் பாதுகாத்து அப்படி இல்லை.
அப்படி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான். நம்முடைய சபையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பாட்டை பாடக்கூடியதான நேரம் வந்திருக்கிறது. என்ன நடந்தாலும், என்ன கடந்து சென்றாலும், எனக்கு முன்பாக என்ன இருந்தாலும், சாயங்காலம் வரும்போது இதே பாட்டு தான் நான் பாடிட்டு இருக்கணும். ஆண்டவரே, என் பாட்டினுடைய வேகம் குறையக்கூடாது. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் சாயங்காலம் வரைக்கும் உயர்த்திட்டே இருக்கணும். என்னுடைய மைண்ட் மாறக்கூடாது, மூடு மாறக்கூடாது. அந்த சரணத்தை மறுபடியும் பாடு. சரணம் சொல்லுகிறது, For all your goodness, நீர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர், என்னுடைய இருதயம் உம்மை பாடிக்கொண்டே இருக்க 10,000 காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் அதுல நாலு காரியம் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன்ல, யூ ரிச் இன் லவ், அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறீர், நீ கோபப்படுதல ரொம்ப ஸ்லோவாய் பொறுமுள்ளவராக இருக்கிறீர், உம்முடைய நாமம் பெரிதா இருக்கிறது, உம்முடைய ஹார்ட் தயவுள்ளதா இருக்கிறது. இதுல நாலு தான் சொல்லியிருக்கிற, ஆனால் நாலு ஃபுல்லா பாடுறதுக்கு 1,000-10,000 காரணங்களை தேடுவேன் என் இருதயம். ஆண்டவர் நம்முடைய இயேசு எவ்வளவு நல்லவர் இல்லை, அவரை பிரைசிங் பண்ணதானே நம்ம இப்போ 4 மணிக்கு வந்திருக்கிறோம். இதை சொல்லி சொல்லி நம் ஆண்டவரை உயர்த்துவோமாக. அவர் எவ்வளவு நமக்காய் செய்திருக்கிறார். பிளஸ் த லார்ட் ஆஃப் மை சோல், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. செகண்ட் ஸ்டான்ஸா, You're rich in love and you're so true and true. Your name is great and your heart is kind. Your world, your goodness, I will keep on seeing you. 10,000 reasons for my heart to find. Bless the Lord. Never before. இது வரைக்கும் பாடாத மாதிரி பாடு என் ஆத்துமாவே. சாதாரணமா நீ பாடாது, மௌனமாய் பாடாது. ஆனால் மூன்றாம் சரணம் சொல்லுகிறது, எனக்கு வயதாகும் போது, சிக்காகும் போது, என்னுடைய பலன் குறைந்து போகிறதே, மை எண்ட் இஸ் டிராயிங் நியர், என் டைம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் கூட இடைவிடாமல் உம்முடைய துதியை நான் பாடுவேன். அந்த பாடி என்னுடைய ஆத்மா அந்த உலகத்துக்கு போகுமே ஆண்டவரே. அங்கேயும் 10,000 வருஷங்கள் பாடுவேன், அதற்கு பிறகும் என்றென்றேக்கும் பாடுவேன் நான். நம்முடைய ஜீசஸ் அவ்வளவு ஸ்துதிக்கு பாத்திரரா இருக்கிறார். அல்லேலூயா.
ஐந்து மணிக்கு குயில் பாடும், ஆறு மணிக்கு சேவல் கூவும், அதுக்கு முன்னாடி நாலு மணிக்கு நாம் ஆண்டவரை துதிக்க, அடிமை துதியாதிருப்பேனோ அகில சிருஷ்டிகளுமே துதிக்கும் போது இந்த சிலாக்கியத்தை கர்த்தர் காலையில் நமக்கு தந்திருக்கிறபடி ஆள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, stotiram, tudiye, tudiye, tudiyodum. Hallelujah, stotiram, tudiye, tudiye, tudiyodum. Adiya, tereke galam, tudika. Adiya, tudiya, tudika. Adiya, tereke galam, tudika. Adiya, tudiya, tudika. Ramankara Tuna
Thank you, Jesus. Thank you, Jesus. Love you, Lord. Praise you for this glad morning. Praise the Lord. We are connected with our Savior. Jesus. Yes, we. Shidara mankara mankala tudakara. Tira zimola mankara tuna. Amen. In the காலை நேரத்தில் என்னுடைய ஆவி இங்க இருக்கிற ஆண்டவரை டச் பண்ணியிருக்கிறது எத்தனை பேருக்கு உணர முடிகிறது? ஒரு மின்சாரத்தை தொடும்போது நமக்கு தெரியுமே, ஆண்டவர் தான் பெரிய கரண்ட், ஜீவ ஊற்றா இருக்கிறவர், கொல்லுகிறவர் அல்ல, ஜீவனை கொடுக்கிறவர். என் ஆத்துமா அவரை தொட்டு இருக்கிறது, என்னுடைய ஆவி அவருடைய சமூகத்தை உணர்கிறது. அதிகாலையில் கர்த்தர் நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Thank you. Thank you. Jesus, we love you, Lord. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We thank you. So beautiful, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Yeswe stotra, Yeswe, Yeswe stotra. நாம் இப்பொழுது திருத்துவ தேவனை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். திருத்துவ தேவன் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். முதலாவது பிதாவை நாம் துதிக்க போகிறோம். அவருக்கு இருக்கிறதே ஒரே பேரான அந்த நேசகுமாரன். ஆனால் நமக்காக அவர் ரிஸ்க் எடுத்து அவரை நமக்காய் தந்தருளி இவ்வளவாய் நம்மில் அவர் அன்பு கூர்ந்தார். பிதாவை ஸ்தோத்திரிப்போம். Dotra, 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 dotram, 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 dotra, 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 dotram, dotra, 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 dotram, 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 dotram. அடுத்தது ஜீசஸை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். என் காரியமா யார் போவார் என்ற கேள்வி பிதா எழுப்பின போது, அப்படியா நான் போனோமா, வேற யாரும் இல்லையா, நான் கஷ்டப்படணும் இல்லை, நான் சாகணும் இல்லை, சரி அப்படின்னு சொல்லல. அவர் இதோ நான் செல்லுகிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. அவ்வளவா இயேசு நம்மை நேசித்தார், நேசிக்கிறார். அதற்காக இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். Dotra, dotra, dotram, 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 சோத்ரம் 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 சோத்ரம். மூன்றாவது பரிசுத்தாவியானவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இயேசு சொன்னார், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். இயேசு இங்கு இந்த பூமியில் ஒரு ஆளா இருக்கும்போது சீஷர்கள் கூட நடந்தார், ஆனால் பரிசுத்தாவியானவர் கூட நடக்கலை, உள்ளவே வந்துட்டார். இந்த குப்பையான திருக்குள்ள மகா கேடுள்ள இருதயம், எத்தனையோ நாற்றங்கள் அதற்குள் இருக்கிறது. சகோதரன் சாட்சி சொன்னார்ல, புழுக்கள் மத்தியில் படுத்த பேனெல்லாம் என் ரத்தத்தை குடிக்கும். நம்முடைய இருதயம் அதை விட மோசம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த குப்பை உள்ளத்தில், சாக்கடை உள்ளத்தில் அவர் வர அவர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? நம்மை அவ்வளவா அவர் நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரம் 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 ஜோத்ரம். தேங்க்யூ ஃபார் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Thank you. Holy Spirit, we praise 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 you. Dotra, 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 dotra,
Sotra, 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 தேவர்கள் என்று இந்தியாவில் கும்பிடப்படுகிற எத்தனையோ பெயர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்ந்தவர். நம்முடைய தேவன் தேவாதி தேவன், எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Sotra, 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 அவர் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Sotram, 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 அவர் நம்முடைய கேடகமாய் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய அஸ்திவாரமாய் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Sotram, 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 அவர் நம்முடைய மகிழ்ச்சியா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Sotram, 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 அவர் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Sotram, 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 அவர் இம்மானுவேலாக எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Sotram, 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 அவரை துதிப்பது நாம் பெற்ற ஸ்லாக்கியம். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். Sotram, 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 அவர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். நம்மை நடத்தக்கூடியதான ஊழியக்காரலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது எனக்கு நல்லா தெரியும். என்னை நடத்துகிறதான பாஸ்டர்மார் என்னை கண்டிப்பாக நடத்தினாலும் என்னை திட்டினாலும் அதுக்கு பேக்ரவுண்டில் கர்த்தர் இருக்கிறார் எனக்கு நல்லா தெரியும். அதே போல் உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்று? நம்மை நடத்த முடியாது. கர்த்தர் ஊழியக்காரர்களை தந்திருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம், 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 Sotram, 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 தெய்வீக சுகம், வேறுபாட்டின் ஜீவியம், விசுவாச ஜீவியம்,
பிரதிஷ்டை ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், மெல்கிசேதேக்கின் முறைமை, அப்போஸ்தல ஊழியம், இந்த இதெல்லாம் படித்த மயக்கம் வரும். அவ்வளோ கண்டிப்பான உபதேசங்கள், கட்டியான ஆகாரம், எலும்புகள் போல கடிக்க முடியாது, பல்லு தான் உடைஞ்சிடும். அசாத்தியம் என்று எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், ஆனால் அப்படிப்பட்டதான காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆகாரமாய் மகிழ்ச்சியாய், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் உபதேசங்களுக்கு கீதங்களாயின என்று சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் அதை ருசிக்க கிருபை தந்திருக்கிறார், அனுபவிக்க கிருபை தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சில நேரத்தில் நாம் சில காரியங்களை எதிர்பார்க்கும் போது எதிர்மறையான காரியங்கள் தான் தருகிறார். ஆனால் பரலோகத்திற்கு போகிற மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் தான். God leads to joy through sorrow, to quietness through strife, through death to endless life. அதாவது நம்ம ஒன்றை எதிர்பார்த்த நேராக ஆப்போசிட்ல கொண்டு போவார். ஆனால் கடைசியாக நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று எனக்கு தெரியாவிட்டாலும் நான் செல்லுகிற பாதை அவர் அறிவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரம் 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 ஜோத்ரம். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் அவர் நம்மை போஷிக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய உடம்பை பாதுகாக்கிறார், ஆத்மாவையும் காத்துக்கொள்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய பலவீனமான நேரத்தில் அவருடைய கிருபையை, அவருடைய பலனை நமக்கு தருகிறார். நம்முடைய துக்கமான நேரத்தில் அவர் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறார். நம்முடைய பாவ நேரங்களில் அவர் நம்மை மன்னித்து பொறுமையாய் நம்மை ரட்சித்து பரிசுத்தத்தை தருகிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 தூரா கஜூர் பதல ரஸ்வாந்தின மங்கரபாணி அம்சுடா ஸ்தோத்ர ஜோத்ர ஜோத்ரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அவர் நமக்கு தந்திருக்கிற உண்மை விலையேறப்பட்ட வாக்கு தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம் கையில் பிடித்திருக்கிற பைபிள் இயேசு வந்துட்டு போன பிறகு பேண்ட் புக்காக மாறப்போகுது. நீ பைபிள் கையில் வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு புக்காக மாறப்போகுது. ஆனால் இப்பொழுது எத்தனையோ நாடுகள் அது ஏற்கனவே அப்படி தான் இருக்கு. ரஷ்யாவில், சைனாவில், சில இடங்கள்லாம் பைபிள் கையில் இருக்கக்கூடாது. பார்டர் கிராசிங் பண்ணும்போது பேண்ட் புக்ஸில் ஒன்று அதுதான். ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தர் இலவசமாய் காலைதோறும் வேதத்தை வாசிக்க, அதை கையில் ஏந்தி கொண்டு செல்ல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சுயாதீனத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
சோத்ரம் 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 சோத்ரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் அவருடைய ஜனங்களை கிருபையாய் பாதுகாக்க வேண்டும். இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். லிஸ்ட் வாசி ஏரியா லிஸ்ட். விசுவாசிகள் பேர் வேண்டாம், லிஸ்ட் பேர்கள் ஏரியா பேர் மட்டும். ஆலந்தூர் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆதம்பாக்கம் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். மீனம்பாக்கம் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நசரேத் புரம் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பட்ரோட் ஹில் சர்வ் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். கலனிய நகர் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பழநாங்கல் நியூ காலனி விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பேனர் ஸ்ட்ரீட் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நங்கநல்லூர் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நேரு காலனி விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். உள்ளகரம் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். கீழ்கட்டில விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். மடிப்பாக்கம் மேடப்பாக்கம் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். புழுதிவாக்கம் வேலைச்சேரி விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பள்ளிக்கரணை வேங்கைவாசல் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். முகிலிவாக்கம் போரூர் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். சைதாப்பேட்டை இக்காட்டுத்தமிழ் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். குரோம்பேட் ஓல்டு பல்லாவரம் விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா ஹாஸ்டல் கேர்ள்ஸ் பாய்ஸ்க்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். தாம்பரத்திலிருந்து ராஜகீழ்பாக்கம் செம்பாக்கம் இங்கிருந்தும் சில விசுவாசிகள் வருகிறார்கள். இப்படி பலரும் பல இடத்தில் சிதறி இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். கொஞ்சம் பேர் நம்முடைய நைட் பிரேயரை பற்றி கேள்விப்பட்டு மற்ற சபைகளில் வந்திருக்கிறார். அவர்களுடைய ஃபெய்த்தோம்ஸையும் ஏரியாக்களையும் விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதிப்பது நம் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு அனுபவமாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம்.
சோத்ரம் 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 சின்ன வயசுல சின்ன பிள்ளைகள்லாம் கேட்சிங் கேம் விளையாடுவாங்க. அது மாதிரி காலையில் நம்ம பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஆண்டவரை காலையில் கேட்ச் பண்ணிடணும். தடவையாகிலும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒவ்வொரு ஸ்தோத்திரம் இயேசு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் 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 அப்படி சொல்லி 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 அந்த இருட்டுக்குள்ளே போய் அந்த மண்டலத்தை தாண்டி அவர் இருக்கிற அந்த மண்டலத்துக்குள் போய் அவரை பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு நம்ம அவர் நாள் ஃபுல்லாக விடக்கூடாது. என்னுடைய தாயின் வீட்டுக்கு அறையின்குள் கொண்டு வரும் வரைக்கும் அவரை விடவில்லை என்று உன்னத பாட்டில் வாசிக்கிறது போல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிடிக்கிற கண்டுபிடிக்கிறதான ஒரு அட்வென்ச்சரஸ் ஒரு ஒரு விளையாட்டல்ல, ஒரு ஒரு செயலாக ஒரு தேடுதலாய் மாற வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஜோத்ரா 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 ஜோத்ர 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 ஜோத்ரம் சோத்ரம் 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 பூர்ராபாக ஜீரமானுடா சோத்ர சோத்ரம் 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 சோத்ரம். இந்த நாளுக்கும் இந்த நாட்களுக்கும் தேவையான வெளிச்சத்தை கர்த்தர் நம்முடைய மனதில் தர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். முழு உலகத்தின் ரட்சிப்புக்காய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த இரவு முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் தடுத்திருக்க அவர் தந்த கிருபைக்காக விழிப்புக்காக பலத்துக்காக அவரை ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ரொம்ப நேரம் ஜெபிச்சிட்டோம்னு சொல்லி ரொம்ப நேரம் பிரேக் எடுக்கக்கூடாது. ஆண்டவரை விட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெப வாழ்க்கையாக கர்த்தர் நம் மாற்ற வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா வீடுகளில் ஒழுங்காக பிரேசிங் நடக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நம் எல்லாருடைய உள்ளங்கள் இயேசுவை நேசிக்கிற உள்ளங்களாய் மாற்ற வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். வஞ்சிக்கிற வல்லமைகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் குணமாக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 சூரா பக்கலா சிபான மங்கரபான மங்கத்துதா. இன்றைக்கு காலையில ஜபம் இல்லை, ஆனால் சாயங்காலம் நடக்க போகிற காத்திருப்பு கூட்டத்தையும் இரவு ஜபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ர ஜோத்ர 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 சோத்ர ஜோத்ர ஜோத்ர ஜோத்ரம்
Sotra, 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 நாளை காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சண்டே ஸ்கூலை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பள்ளிக்கரணை பவனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சாயங்காலம் நடக்க போகிற சுவிசேஷ கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். சூத்ரம் 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 இந்தியாவின் ரட்சிப்புக்காய் ஸ்தோத்ரிப்போம். சூத்ரம் 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 இந்தியாவில் கர்த்தர் பெரிய எழுப்புதலின் மழையை ஊற்ற வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 இயேசுவை நேசிக்கிற மனவாட்டி சபையாக நாம் மாறவும். உத்தமத்தோடு கீழ்ப்படிதலோடு மௌனமாய் தர்க்கம் பண்ணாமல் கேள்வி கேட்காமல் அவரை பின்பற்றவும். அவர் வெளிப்படும் நாளில் மனவாட்டி என்ற தகுதியை பெற்றவர்களாக அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரவும். நான் எல்லாவற்றையும் குப்பையாய் நஷ்டமாய் எண்ணுகிறேன். அவரை நான் அடைய வேண்டும். அவரை நான் ஆதாயப்படுத்த வேண்டும். அவருடைய அன்பு நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 இந்த நாளுக்கான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு தர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 தீயோ நம்புகள் தாக்காதே நாம் பெற்ற இந்த ஆவி இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருக்க வேண்டும். நம்மை நடத்த வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 சபையின் நடத்துப்புக்காரரை கர்த்தர் அதிகமாய் பலப்படுத்த வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம்.
சூத்திரம் 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 சூத்திரம். முழு உலகத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரரை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். ஆவிக்குரியத்தில் வளர போராட்டங்களில் ஜெயம் எடுக்க பரிசுத்தத்தில் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். முழு உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். நாம் இருக்கிற ஏரியாக்களில் கொலைகள், சண்டைகள், தற்கொலைகள், விபத்துகள் நடக்காதபடிக்கு நம் நிமித்தம் அந்த ஊர்கள் சமாதானத்தின் ஊராக, ரட்சிப்புக்கு ஏதுவான ஊராக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சூத்திரம் 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 சூத்திர 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 சூத்திரம். சிலர் வந்து போனதில் 12 hours ஜபம் வச்சோம். அப்போ 5 to 6 வந்து பயங்கர போராட்டமாக இருக்கும். இப்போ 7 hours ஜபம் வச்சோம். இப்போ 4 to 5 போராட்டமாக இருக்கும். கொஞ்சம் பேர் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு, ஸ்தோத்திரம் பண்ணுகிறவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. ஃபினிஷிங்கில் தான் ஸ்பீடு கூடணும். அப்போ ஓட்டத்தை ஓடுகிறதா இருந்தால் ஸ்பீடு கூடணும். அதனால் முழு உலகத்தில் கர்த்தர் எழுப்புதலின் மழையை அனுப்ப வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இங்கே மவுண்டில் இருக்கிற ஊழியக்காரலாம் எங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். 1939 ஊழியக்காரர்கள் மவுண்டிலிருந்து போயிருக்கிறாங்க ஊழியத்திற்கு. உயிரோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு இரவு முழுவதும் விழித்திருந்தவர்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். தீயோனுடைய அம்புகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியாய். ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய பிரயாணங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். இப்பொழுதும் வீடுகளுக்கு திரும்பும் போது கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் சண்டே ஸ்கூல் படிப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம். எல்லா வாலிபர்களை, நம்முடைய ஜபத்துக்கு வராத வாலிபர்கள், வர வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று நினைத்த வாலிபர்கள், போராடுகிற வாலிபர்கள், தோற்று போகிற வாலிபர்கள் எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து எழுப்புதலாய் மாற்ற வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சூத்ரம் 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 சூத்ரம்
Sutra, 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 தெய்வீக சுகத்தின் வல்லமை சபையில் அதிகமாய் கிரியை செய்ய வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சூத்ர 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 சூத்ரம் 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 இயேசுனுடைய வருகையின் நம்பிக்கை பெருக வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். சூத்ரம் 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 நம்முடைய ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சூத்ர சூத்ரம் 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 எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சூத்ரம் 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 ஹல்லேலூயா.